முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆபாச படங்களை காண்பித்து 6 வயது சிறுவனுக்கு பாலியல் துன்புறுத்தல், அரசு ஊழியர் போக்சோவில் கைது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் அரசு ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் திருமணமாகி மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் தனது கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த பெண்ணுக்கு 6 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 10 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் அப்பெண் தனது தாய் நடத்தும் டிஃபன் கடையில் உதவியாக இருந்துள்ளார். இந்நிலையில் ராஜேஷ் அவ்வப்போது இந்த டிஃபன் கடைக்கு சென்று டிஃபன் சாப்பிடுவது வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் ராஜேஷுக்கும் அப்பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இந்த பழக்க வழக்கம் நட்பாக மாறியுள்ளது. செல்போன் மூலம் தங்களுடைய நட்பை இருவரும் வளர்த்து வந்துள்ளனர். நட்பு காலப்போக்கில் திருமணத்திற்கு மீறிய உறவாக மாறியுள்ளது. தொடர்ந்து ராஜேஷ் வேலை பார்க்கும் துறையில் தற்காலிக வேலை குறித்த அறிவிப்பு வந்தபோது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜேஷ் அப்பெண்ணுக்கு அதே துறையில் தற்காலிக வேலையும் வாங்கி கொடுத்துள்ளார். அது மட்டுமின்றி ராஜேஷ் அவ்வப்போது அப்பெண்ணின் வீட்டிற்கு சென்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜேஷ் நேற்று முன்தினம் பெண்ணின் மகனிடம் தகாத முறையில் நடந்துள்ளார். தொடர்ந்து அவ்வப்போது அப்பெண் வீட்டில் இல்லாத போது இதுபோன்ற அந்த சிறுவனிடம் ராஜேஷ் தகாத முறையில் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று சிறுவனிடம் தகாத முறையில் நடந்து சிறுவனை தாக்கியுள்ளார். சிறுவனை தாக்கிவிட்டு அங்கிருந்து ராஜேஷ் தப்பி சென்றுள்ளார். குழந்தைக்கு உடல்நிலைதான் சரியில்லை என நினைத்த அப்பெண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது குழந்தை தாக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இது தொடர்பாக காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். அப்போது அப்பெண்மணியின் பெண் குழந்தையிடம் விசாரித்த போது அவ்வப்போது ஆபாச படங்களை சிறுவன் மற்றும் சிறுமி ஆகிய இருவருக்கும் ராஜேஷ் காண்பித்து உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் நடந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிகிச்சை பெற்று வந்த 10 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக கொலை வழக்கு மற்றும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு ராஜேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.